தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்பட கண்காட்சி, அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி காந்த் அவர்கள் பார்வையிட்ட, அதற்கு பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவருடைய அரசியல் பயணம், வாழ்க்கை பயணம் திட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அதேமாதிரி நிறைய மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த புகைப்பட காட்சியில் தாங்க, இதில் நிறைய புகைப்படங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்குறாங்க. பக்கத்திலேயே வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்காங்க. சேகர்பாபுவை பற்றி சூப்பர் ஸ்டார் சொல்லும் பொழுது, அவர் ரொம்ப அமைதியானவர், ஆனால் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பாஷா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சேகர்பாபு எப்போதுமே ஒரு அமைதியாக தான் இருப்பார், ஆன்மீகவாதியாக இருப்பார். இன்னொரு முகம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொடுப்பார். அந்த அளவு ஒரு உழைப்பாளி, அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. இதுமாரி நிறைய புகைப்படங்கள் இருக்குது. பத்திரிகையாளர் இப்போ கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்த அந்த நட்பு எங்களுக்கு தெரியும், அந்த புகைப்படங்கள்லாம் இதில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. அவரை பற்றி சொல்லணும்னா நான் இன்னொரு நிகழ்வில் அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை முடிக்கிறாருங்க.